40 வருஷமா கலைத்துறையில் இருக்கிறார். எனக்கு நான் நாடக அடிப்படையில் நாடகத்திலிருந்து வந்தவனால நாடக நடிகர்லேருந்து எல்லாரும் எனக்கு தெரியும். ஆகவே சிறந்த கலைஞர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். அதில் சில விதிமுறைகளை வந்து வைக்கணும்னு கோர்ட் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் வந்து எல்லாத்துக்கும் தகுதி அடிப்படை என்னன்றதை வைக்கணும்ல அப்படின்னு அந்த தகுதி அடிப்படைக்கான ஒரு குழுவை அமைச்சு கலைமாமணி பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் அப்படின்றதையும் பண்ணலான்றிருக்கோம். அது அல்லாமல் கோர்ட்டும் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ தகுதிகளை மீறி சர்வீஸ் அனுபவம் இல்லை சிறந்த கலைஞர் அப்படின்றதெல்லாம் தாண்டி 10 வயசுலே மிகப்பெரிய சாதனையை செய்திருவான் ஒரு கலைஞர். நீங்கள் அதுக்கு உதாரணம் நமக்கு இருக்காங்க, வயலின்லாம் இருக்காங்கள. அந்த மாதிரி இருக்கிற கலைஞர்கள் விதி விலக்கு, அதுவும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு 10 வயசு பையனாக இருப்பான், பிரமாமா பாடுவான், இல்லாட்டி கர்நாட்டிக்கு இது பண்ணுவான், டான்ஸு, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து விதிவிலக்கு இருக்குது. ஆனால் தகுதியானவர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதற்கான விதிமுறைகளை நிர்ணயம் செய்து அதன் மூலமாக இது மாதிரி தவறு நடைபெறாமல் சிறந்த முறையிலே சிறந்த கலைஞர்களை தேர்வு செய்யும் இந்த அரசு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், உறுதிபட இருக்கிறோம். அதே மாதிரி போன ஆட்சியில் நடந்த இந்த தவறுகளுக்கு பிராயசித்தம் தேடுகின்ற வகையிலே சரியாக தவறு செய்தவர்களையும் அழைத்து நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம். அதே போல் தகுதியற்ற கலைஞர் என்றால் அவர்களை நீக்கிவிட்டு தகுதியான கலைஞர்களுக்கான விருதை வழங்குவதற்கான. சரிங்க. இல்லை, அதாவது அதுதான் நான் இப்போ சொன்னேன்ல, அதாவது சில விதிவிலக்கு மட்டும் நம்ம வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் வேணும், சிறந்த அனுபவம் வேண்டும், நிறைய படங்கள் நடிச்சிருக்கணும், நிறைய மேடைகளில் நடிச்சிருக்கணும், அதெல்லாம் இருந்தால் கூட இப்போ நம்ம சொல்ல அந்த ஒருத்தர் 10-12 வயசு வாசித்தார் மேன்லி சீனிவாசன், 12 வயசுலேயே கலைமாமணி கொடுத்தோம். அந்த மாதிரி சில விதிவிலக்கு இருக்கு. லிடியன் நாதஸ்வரம் சின்ன பையன்தான், லிடியன் நாதஸ்வரம் அதான், அந்த மாதிரி ப்ராடஜிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம இதில் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அவங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தால் கூட நாங்களே அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு தரணும் அந்த அளவுக்கு அவங்க. ஆனால் நீதிமன்றம் சொன்ன மாதிரி கலைமாமணி பெறுவதற்கான நிர்ணயங்கள் வரும், தகுதி நிர்ணயம் என்ன, அது பொதுவாக ஜென்ரலாக ஒரு அதெல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருவோம். வல்லுநர் குழு அமைப்போம். பழைய விருது பெற்றவர்களை வந்து தகுதியானவர்கள் யார், தகுதியற்றவர்கள் யார், அது சம்பந்தமாக அந்த நேரம் இருந்த அதிகாரிகள் அந்த அமைப்பில் இருந்தவங்களை கூப்பிட்டு விசாரணை இதெல்லாம் நடக்கும்.